Welcome to Birds World Doddampalayam. Hi friends, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பேர்ட்ஸ் வளர்த்துறதுக்கு அதாவது பட்ஜிஸ் லவ் பேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதை வந்து வளர்த்துறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ஷன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பேர்ட்ஸ் வளர்த்துறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து செலெக்ஷன் பண்ண வேண்டியது என்னென்னா இடத்த வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வைக்க போகிறோமா இல்லை அவுட்டோரில் வைக்க போகிறோமாங்கிறத வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன செலெக்ஷன் பண்ணணும்னா நம்ம பேர்ட்ஸ் வந்து எவ்வளவு பேர்ட்ஸ் வந்து நம்ம வளர்த்த போகிறோம். இப்போ ஒரு பேரா இல்லை பத்து பேர் வளர்த்த போகிறோமா, காலனி ப்ரீடிங்கா செப்பரேட் ப்ரீடிங்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம காலனி ப்ரீடிங்னா அதுக்கு தகுந்த மாதிரி பெரிய கேஜை நம்ம பண்ணணும். பெரிய கேஜ் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வைக்க முடியுமா வைக்க முடியாதா அப்படிங்கிறத பற்றி எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டே வந்து சில இது பண்ணிக்கணும். அப்புறம் வந்து கார்டனில் வைக்கிற மாதிரி இருந்தால் இப்போ காலனி ப்ரீடிங் வைக்கலாமா இல்லை செப்பரேட் ப்ரீடிங் வச்சுக்கலாமா, அதுக்கு தகுந்த மாதிரி இடமெல்லாம் இருக்கா எல்லாமே நம்ம வந்து யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம இப்போ கேஜ் பண்ணிவிட்டு கேஜ் வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். நம்ம வைக்கக்கூடிய இடம் வந்து அதில் வந்து கேஜ் வந்து கரெக்டாக வைக்க முடியுமா அப்படின்னு வந்து எல்லாமே நம்ம யோசிச்சுட்டு அளந்து பார்த்து அப்போ அதுக்கப்புறமா வந்து கேஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பண்ணினா தான் உங்களுக்கு பெட்ரு, எந்தவித ப்ராப்ளமும் இருக்காது. திரும்ப வந்து கேஜ் வந்து ரீஒர்க்லாம் பண்ண மாதிரி எதுவும் வராது. அதுக்காக தான் சொல்கிறது. இடத்த வந்து சூஸ் பண்ணிட்டீங்க, இடத்த சூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம கேஜ் வந்து பண்ணணும். காலனி ப்ரீடிங் பண்ண போகிறீங்களா செப்பரேட் ப்ரீடிங் பண்ண போகிறீங்களா பற்றி சூஸ் பண்ணிக்கிங்க. அதில் வந்து எது பெட்டர் அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா வந்து காலனி ப்ரீடிங் பண்ணால் பெட்டராக செப்பரேட் ப்ரீடிங் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நம்ம கேஜ் செலெக்ஷன் பண்ணிவிட்டு இப்போ செப்பரேட் ப்ரீடிங் பண்ண போகிறோன்னா செப்பரேட் ப்ரீடிங் பண்ணி நம்ம கேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து என்ன சைஸ் கேஜ் வேணும் அப்படிங்கிறத பற்றியும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஒரு பேர் வளர்த்துறதுக்கு என்ன சைஸ் கேஜ் மேக்ஸிமம் வேணும், மினிமம் எவ்வளோ சைஸ் இருக்கணும் அப்படிங்கிற பற்றிலாம் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அடுத்தது வந்து நம்ம கேஜ் செலெக்ஷன் பண்ணியாச்சு. கேஜ்லேயே வந்து ரெண்டு மூணு டைப் இருக்குது. ஒன்று வந்து இம்போர்ட்டட் கேஜ் ஒன்று, அதாவது இம்போர்ட்டட் கேஜுங்கிறது வந்து நம்ம நார்மலாக வந்து பெட் ஷாப்லேயே வச்சுருப்பாங்க, கலர் கலராக வச்சுருப்பாங்க அந்த கேஜ் ஒன்று. அது போக வந்து மெஸ் கேஜ், அதாவது மெஸ்ஸுங்கிறது வந்து இந்த வெல்டு ஒயர் மெஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஓனாக வந்து நம்ம ஒரு சிலர் வந்து ஓனாகவே பண்ணிக்குவாங்க, இல்லை அதையும் வந்து நிறையா பேர் பில்டர்ஸ்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க, அதுவும் ஒன்று வாங்கிக்கலாம். அது அடுத்தது அதுலேயே வந்து இன்னொரு டைப் இருக்குது, ஒன்று வந்து க்ரீன் கலர் ஒயர் இது அது. அதில் இந்த மூணு கேஜ்லேயும் வந்து எது பெட்டரு அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கேஜை செலெக்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நம்ம கேஜ் செலெக்ஷன் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம கேஜுக்குள்ளே வந்து என்னென்ன நமக்கு தேவை அப்படிங்கிறத பற்றி அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து கேஜ் மேக் பண்ணியாச்சு, நம்ம எல்லாம் கேஜ் வாங்கி வச்சுருக்கோம். அந்த கேஜில் வந்து மெயினாக வந்து ஒரு ஸ்டிக்கு தேவை. ஸ்டிக்கு வந்து நம்ம நார்மலாக வைக்க எந்த ஸ்டிக்கு சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். எந்த மாதிரி வச்சா வந்து ப்ரீட் ஆகும் நல்லா ப்ரீட் ஆகும் அப்படிங்கிறதையும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதையும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். ஏன்னா வந்து ஸ்டிக்கு தான் நமக்கு மெயினு ப்ரீட் ஆகிறதுல. ஏன்னா மேட் ஆகும்போது வந்து ஸ்டிக்கில் வந்து நல்லா உட்காந்து மேட் ஆனால் தான் வந்து நல்லா ப்ரீட் ஆகும், நல்ல ஹெல்த்தியான எக்காகவும் கிடைக்கும், அப்போ தான் சிக்கும் கிடைக்கும், அன்ஃபெயில்டு எக் வராமல் இருக்கும். அதுக்காக சொல்கிறது வந்து அது மெயினானது ஸ்டிக் ஒன்று. ஸ்டிக்கு தான் வந்து கேஜில் வந்து மெயினான பாட் ஒன்று. அடுத்தது வந்து பாட்டு. பாட் வந்து நம்ம வந்து ஒரு சிலர் வந்து ப்ரீடிங்க்கு வந்து பாட்டும் யூஸ் பண்ணுவாங்க, பாக்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. நான் யூஸ் பண்ணுறது வந்து பாட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு சிலர் ப்ரீடர்ஸ் வந்து சஜஷன் பண்ணுறது என்ன, பாக்ஸு. பாக்ஸு வந்து ஹீட் டெம்பரேச்சர் வந்து ஒரே நார்மலாக வந்து வச்சுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நானும் அது வந்து இப்போ இனிமேல் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கிறேன், பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பாட்டு வந்து மழை காலத்துக்கு இப்போ வந்து இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு மழை காலத்துக்கு வந்து கொஞ்சம் ஈரப்பதம் அப்படியே இருந்துகிட்டே இருக்குது, அதனால் வந்து பேட்ஸுக்கு வந்து இது எஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக வந்து நானும் பாக்ஸை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு இருக்கேன். இதுதான் நமக்கு மெயினானது. அடுத்தது வந்து ஃபுட் ஃபீடரும் அப்புறம் வந்து வாட்டர் ஃபீடரும் நமக்கு மெயினானது தேவைப்படுது. ஃபுட் ஃபீட்ரு வந்து நம்ம நார்மலாக வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறது என்னென்னா சும்மா பிளாஸ்டிக்கில் இந்த மாதிரி டப்பா பார்த்திங்களா, இந்த மாதிரி நான் ஒரு பத்து ரூபாய்க்கு பிளாஸ்டிக் கப்பு வாங்கிட்டு வந்து அதில் வந்து ஃபுட்டெல்லாம் வந்து போட்டு வச்சிடுறேன். ப்ளஸ் வந்து வாட்டருக்கும் அதே மாதிரி ஒரு கப்பு வாங்கிட்டு வந்து அதுலேயும் வந்து வாட்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சில பீடர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கேஜ் இருக்கிறதுனால அவங்க வந்து ஃபுட் ஃபீட்ரு தனியாக வாட்டர் ஃபீட்ரு தனியாக வச்சுருவாங்க.
ஃபுட்டெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்கு ஒன்ஸ் வந்து போடுற மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவங்க பிரீடர்ஸ் வந்து நிறைய வச்சுருப்பாங்க, அதனால தான் நம்ம வீட்டில் வளர்த்துறவங்க வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி தானங்கிறனால நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன பிளாஸ்டிக்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம அதையே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம கடையிலேருந்து வாங்குற மாதிரி இருந்தால் வாங்கியும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே வந்து அப்புறம் கட்டில் போன் தேவைப்படும். கட்டில் போன் வந்து எதுக்காகனா நம்ம கால்சியம்க்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. அது மெயினானது வந்து அது கண்டிப்பாக வந்து கேஜில் வந்து ஒவ்வொரு கேஜிலையும் வந்து ஒரு கட்டில் போன் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ லாஸ்ட்டு வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, கட்டில் போன் வந்து நான் தொங்க விட்டுருப்பேன். அந்த தொங்க விடுறது வந்து நம்ம பேர்ட்ஸ் வந்து அந்த குச்சி இருக்குது பார்த்தீங்களா, குச்சி கிட்டே உட்கார்ற இடத்துல வந்து கரெக்டாக அந்த இடத்துல இருக்கணும். ஏன்னா அது சாப்பிட்றதுக்கு சௌகரியமாக இருக்கும், அதுக்காக தான் அந்த இடத்துல வைக்கணும். இதுதான் நமக்கு மெயினாக கேஜில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம். இந்த காலனி ப்ரீடிங் பண்ணுறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய கேஜாக பண்ணியிருப்பாங்க. ஒரு சிலருங்க நல்லா கேஜ் பெரிய கேஜாக பண்ணியிருப்பாங்க. அவங்களாம் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த தூரி அப்புறம் வந்து ஏணி அந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் நீங்கள் பேர்ட்ஸுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பேர்ட்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா பறந்து திரிஞ்சு விளையாடிட்டு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதெல்லாம் அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள். அடுத்தது வந்து உள்ளே வைக்கக்கூடிய பாட்டில் வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பெருசாக வைங்க. ஏன்னா இது ரொம்ப சின்னதாக வச்சுட்டு வந்து நமக்கு எக்கு வைக்க மாட்டேங்குது, இல்லைனா சிக்கு 1-2 தான் சிக்கு கிடைக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா பெரிய பாட்டாக வைங்க. அப்போ தான் வந்து நமக்கும் ஒரு 5 சிக்காவது நமக்கு கிடைக்கும். அந்த 6 எக்கு வைக்கிறதுனா 5 சிக்காவது நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். அடுத்தது வந்து மெயினான ஒன்று ஃபுட்டு. நம்ம வைக்கக்கூடிய ஃபுட்டு வந்து என்ன வைக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இது பண்ணணும். ஆல்ரெடி வந்து என்னென்ன ஃபுட்டு வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். ஏன்னா இவன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கா, எல்லாமே பாருங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த வீடியோ நம்ம சேனலில் வந்து கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும், இந்த கண்டினியூஸாக நான் ஆல்ரெடி வீடியோ நிறையா போட்டிருக்கேன். இது வந்து இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் வந்து நிறையா ஆல்ரெடி போட்டிருக்கேன், பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம சேனலை வந்து நீங்கள் கண்டினியூவாக பார்க்கலாம். ஏன்னா நிறையா டிப்ஸெலாம் நான் கொடுத்துருக்கேன், அதையும் பார்க்கலாம் நீங்கள். இப்போ வந்து ஃபுட்டில் வந்து நம்ம சீட் மிக்ஸ் தான் நம்ம கொடுத்துட்ருக்கேன் நான். குதிரைவாளி, தெனை, அப்புறம் கம்பு, அப்புறம் வந்து இது வரகு, சாமை, இதெல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஒரு 5 வகையான சீட் மிக்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஒரு சிலர் வந்து வெறும் தினை மட்டும் தான் இருப்பாங்க, என்ன வந்து பிரீடு ஆகிறதில்ல, நல்ல எக்கு சிக்கும் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து சீன் மிக்ஸை கொஞ்சம் கொடுத்து பாருங்க. கொடுத்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் பேர்ட்ஸும் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்ல சிக்கும் வந்து நல்லா கிடைக்கும். அடுத்தது வந்து நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது வந்து பேர்ட்ஸ். பேர்ட்ஸ் வந்து நம்ம எந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம், அது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். அதுவும் வந்து நல்லா ஹெல்த்தியாக என்னென்ன பேர்ட்ஸ் எப்படி வந்து நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி எல்லாமே போட்டிருக்கேன். பெட்ஷாப்பில் எப்படி வாங்கணும், ப்ரீடர்கிட்ட எப்படி வாங்கணும் அப்படிங்கிற பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அதில் நான் கொடுத்துருக்கேன். இதுதான் நம்ம வந்து பேர்ட்ஸை வந்து ஃபஸ்ட்டு வளர்த்துறதுக்கு வந்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும், என்ன மாதிரி இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும், எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வந்து பேர்ட்ஸை வளர்த்த போகிறீங்கன்னா இந்த மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி வளர்த்துற மாதிரி இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ இதோட ஸ்கிப் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதோ டவுட்ஸ் இருந்தால் கிளியர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.